ஆடியன்ஸ், நான் உங்க மாஸ்க் மேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மாஸ்க் மேன். இந்த வீடியோ எது எந்த மாதிரி வீடியோனா, மாஸ் வெட்ரி ஃபெஸ்ட் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல படங்கள், அதுவும் எல்லா லாங்குவேஜ்லேருந்து வர நல்ல படங்கள் வந்து வருது மாஸ் வெட்ரி ஃபெஸ்ட். அதில் எந்தெந்த படங்கள், எந்தெந்த ஜானர், எந்த படத்துக்கு நீங்கள் போகலாம், நீங்கள் எந்த படத்துக்கு போக ஆர்வம் இருக்கீங்க எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நான் எல்லா படத்துக்கும் ஒரு ஐடியா கொடுத்துறேன் எந்தெந்த மாதிரி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நான் ஆர்வமாக இருக்க படம் என்னென்னா, பத்துத்தலையோட ஃபஸ்ட்ரேஷன். அந்த படத்துக்கு நான் ஏன் போகணும்னு நினைக்கிறேன்னா, எஸ்டிஆரில் வந்து நம்ம ரொம்ப நாளாக எஸ்டிஆர் கம்பேக் எஸ்டிஆர் கஷ்டப்பட்டு வந்தார், அதெல்லாம் நிறையா பார்த்தோம். இப்போதைக்கு ஒரு வந்து வீடியோ அட்மேன் வீடியோனா பார்த்தோம். அது மாதிரி அந்த எஸ்டிஆரோட ஒரே மேனுக்காக அந்த படத்தை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஏஜிஆர் அந்த ரோலு நம்ம சிலம்பாட்டத்தில் பார்த்தா அதே சிலம்பரசனை பார்க்க முடியுது. வெந்தத்தெந்த காடு வந்திருந்தாலும் அது ஒரு ஃபேன் பாயாக பார்க்க முடியல, ஒரு கதை அப்படின்னு ஓரியன்டாக ஆக்டிங் ஓரியன்ட்டாக போயிடுச்சு. அந்த படத்தில் அவருக்கு இருக்க ஸ்பேக் ஆக்ஷன் எல்லாமே இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அது செகண்ட் ரீசன் என்ன, படத்தோட டேரக்டர் ஜில்லுன்னு ஒரு காதல் அந்த படத்தை எடுத்ததுக்கப்புறம் அந்த படத்தை வந்து அவர் ஒர்க் பண்ணுறாரு. அவர் பேர் கிருஷ்ணன். அவர் ஒர்க் பண்ணுறனால இந்த படத்துக்கு வந்து அவர்கிட்ட வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கனால அது மக்கள்லாம் வெயிட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. இன்னொரு பெரிய ப்ளஸ்னா, அந்த படம் கன்னடத்தில் ரொம்ப ஹிட்டான மஃப்டின்ங்கிற ஒரு படத்தோட ரீமேக் தான். ஆனால் அந்த படத்தோட கதையை வந்து சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் விஷயம் சேஞ்ச் பண்ணி தான் தமிழ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த படம் ரீமேக்னால அந்த மஃப்டின்ங்கிற படம் வந்து சூப்பராக இருக்கும் கன்னடத்தில். அது அந்த ஏஜிஆர் ரோலை வச்சு தான் ஃபுல் படம் போகும். அதனால அந்த ரோல், அந்த படம், அந்த மஃப்டின்ங்கிற படத்தை ரீமேக் பண்ணுறதுனால அந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக இருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் அந்த படத்தில் கௌதம் கார்த்திகோட கம்பேக், பிரியா பவனிசங்கர் இருக்காங்க, ஏஆர் ரோமன் மியூசிக்கில் வந்து எல்லா பாட்டுமே சிங்கமுகம் சந்திங்க சாங், அந்த சாங்லாம் செமையாக இருக்குது. அந்த மாதிரி விஷுவல் ஒரு என்டர்டெய்னருக்காக இந்த படத்தை போய் தியேட்டரில் போய் பார்க்கலாங்கிறது என்னோடய ஒப்பீனியன். இந்த படத்துக்கு யூஏ கொடுத்துருக்கறனால மேக்ஸிமம் எல்லாருமே போய் தியேட்டரில் போய் நல்லாவே பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன படம்னா, விடுதலை படத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை, எல்லாருமே ஆர்வமாக இருப்பீங்க. அந்த படத்துக்கு மெயின் ரீசனாக இருக்கிறது வெற்றிமாறன். வெற்றிமாறன் சார் எடுத்த படம் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்தமே இதோட ஃப்ளாப்பே இல்லாத ஒரு டேரக்டர்னு கோலிவுட்ல சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரு டேரக்டர் அவர் இருக்கிறனால அந்த படத்துக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக இருக்குது. அது ரெண்டு பார்ட்னு சொல்லியிருக்காங்க. அது ட்ரெய்லரில் வந்து நல்லா ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படியே இருந்துச்சு. செகண்ட் விஷயம் ஷூரி. சூரி வந்து ஒரு ஆக்டராக கதாநாயகன் இல்லை, கதை நாயகனாக இந்த படத்தை இந்த படத்தில் இருக்கனால அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அந்த படத்துக்கு இருக்கும். அவரோட ஆக்டிங் வைஸும் அவரோட ஸ்டண்ட்டு தான் பெரிய விஷயமாக அந்த படத்தில் இருக்குமோன்னு தோணுது ட்ரெய்லர் பார்க்கும்போது. அதையும் பார்க்கணும். மூணாவது விஷயம், இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கனால எல்லோரும் போய் தியேட்டரில் பார்க்க முடியாது. அதுவும் ஒரு பெரிய நல்ல விஷயம். ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் வந்து சென்சார் கட் எதுவுமே இல்லை படத்தில், அப்படியே வெற்றிமாறன் இது அப்படியே அதில் இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம். ஏ கொடுத்தனால நம்ம பார்க்க வேண்டியது வந்து அப்படியே அந்த படத்தில் போய் நம்ம பார்க்கலாம். இந்த கட்டுமே இல்லை, அது ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்குது. இளையராஜா மியூசிக் வந்து சாங்ஸ் நிறையா பெருசாக அட்ராக்ட் பண்ணல. ரெண்டு மூணு சாங், நாலு சாங்கு அஞ்சாவது ரெண்டு சாங்ஸ் தான் நல்லா இருந்து கேட்குறது, நல்லா இருந்துச்சு. மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி இருக்குனுங்கிறது பார்க்கலாம் படத்தில் போய். இது 31st வந்து இது ஒரு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்க படமாகவே இந்த படம் இருக்குது. மூணாவதுல நம்ம பார்க்க போகிற என்ன படம்னா, தசரா. இந்த தசரா வந்து ஒரு தெலுங்கு படம், ஆனால் அந்த படம் வந்து தமிழில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை வந்து சித்தார்த் என்கிற வந்து ஒருத்தர் டேரக்ட் பண்ணிக்கிறார். அவர் டெபியூ டேரக்டர். அது படத்தை ட்ரெய்லரை பார்க்கும்போது டெபியூ டேரக்டர்லேருந்து இவ்வளோ பெரிய படம் வந்துச்சுன்னு நம்ம பார்த்தா ஆச்சரியப்படுற விஷயமாக இருக்குது. அது நம்ம நானி நிறைய ஆடியோ லான்ச்சர்ஸில் இந்த வந்து கன்னடாக்கு கேஜிஎஃப் தெலுங்கு ஆர்ஆர்னா திரும்பியும் அதே கேஜிஎஃப் ஆர்ஆர் பண்ணதை இந்த படம் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காரு அந்த தசரா மூவி. அதனால ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதுவும் இந்த படத்தோட காம்போ, நானி அண்டு கீர்த்தி சுரேஷ் இவங்க ரெண்டு பேர் காம்போ வந்து சமகிட்டு தெலுங்கில், அந்த சேம் காம்போ வந்து இந்த படத்துக்கு சேர்றது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு புஷ்பா படத்தில் இருக்க அதே வைப் தான் இந்த படத்துக்கு கிடைக்குது. வெறும் பட்ஜெட் வந்து 65 crores சொல்லியிருந்தாங்க. அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படமும் இருக்குது. இந்த படம் 30 தான் ரிலீஸ் ஆகுது, மார்ச் 30 ரிலீஸ் ஆகுது நினைக்கிறேன். தெலுங்கு, தமிழ், பேன் இந்தியாவே இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் அந்த மியூசிக் எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க, ரீல்ஸ் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தோட ரீச் இப்போ கொஞ்சம் ஹையாகவே இருக்குது. இந்த படத்துக்கும் யூஏ தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு பல சென்சார் கட் பண்ணியிருக்காங்க. இதுவரை தெலுங்கில் ஹையஸ்ட் சென்சார் கட் பண்ண படம் இந்த படம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு சென்சார் கட் அப்படி இருக்குது. ஆனால் அந்த படம் எப்படி வரும் என்னன்னுங்கிறது வந்து 30 தான் தெரியும். இந்த மூணு படம் தான் அப்புறம் 31st ரிலீஸ் ஆகிற ஒரு ஹை எக்ஸ்பிரேஷன் படம். இந்த படத்தில் நீங்கள் எந்த படம் போகலான்ங்கிறது இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நான் உங்கள் மாஸ்க் மேன்.